ஜிஆர் சுவாமிநாதன் விவாதம் நடக்கும்போது கோர்ட்டில் கேட்குறாரு, அவரை பார்த்தினன்னா கருவலுக்குள்ள போய் எல்லாரும் பூஜை பண்ணுறது பூஜை பண்ணணும்னு கேட்குறீங்களே, நான் யார் தெரியுமா, நானே ஸ்மார்த்த பார்ப்பனர், நானே ஸ்மார்த்த பார்ப்பேன், நானே போக முடியாது அப்படிங்கிற, நானே ஸ்மார்த்த பார்ப்பேன்னா அதை அப்படியே அப்பாட்டாக்கிறாது அப்படின்ற வார்த்தை, ஸ்மார்த்த பார்ப்பனா இருந்தால் கோயிலில் போயிட்டு அர்ச்சகரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா, நீங்க வந்து இப்போ திருக்கோயில்களில் கோவில்களில் ஸ்மார்த்த பார்ப்பனர் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள். நீதிபதி வந்து நீதிமன்றத்துள்ள கேட்குறாரு, நானே போகக்கூடாதுன்றது அது வேற கேள்வி, ஆனால் ஸ்மார்த்த பார்ப்பனர் தான் அர்ச்சகராக இருக்குன்னு தான் எழுதி வச்சிருக்குது. அப்புறம் என்ன, அதை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா வந்து தலித்துக்காக நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போடுறேன்னா, முழுக்க முழுக்க ஒரு சனாதன கருத்தியரோடு தான் அவர் வந்து நீதி அரசர் வந்து செயல்பட்டுருக்க என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. இது ஒரு கண்ணியமான ஒரு சமூகத்திற்கு வாழ்க்கை முறைக்கு எதிரான செயல்படக்கூடிய விஷயமாக தான் இந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன். எனவே இந்த தீர்ப்பு குறித்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்யணும். அரசாங்கம் மேல்முறையீடு செய்வதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் பக்தியின் பேரால் செயல்படக்கூடிய பல அமைப்புகள் அவங்களாம் எதுவுமே கேள்வி கேட்கல. எப்படி வந்து ஒரு கோவிலில் வந்து என்னன்னா வந்து நான் ஸ்மார்த்த பார்ப்பனன்னா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பும் போது ஏன் இது குறித்து வந்து மற்றவர்களாம் அமைதியாக இருக்குன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆகமம் என்பது என்னென்னா கோவில்களுடைய கட்டடக்கலைகளில் கோவில் எப்படி கட்டணும், எந்த வரையறையில் கட்டணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடவுள் கிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நந்தி இதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், அப்புறம் என்ன ஒரு கால பூசை ரெண்டு கால பூசை இதெல்லாம் சொல்கிறாங்களா, இதெல்லாம் எப்படி வழிபண்ணுவது தான் ஆகமம் குறித்த ஒரு பார்வை. ஆகமங்களில் இடைசெருகின்ற ஒரு அத்தியாயமே கொடுக்குறாங்க சாப்டரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிடைக்கின்ற ஆகம ஏட்டுச்சூடில் ஆகும் நெடுங்காலத்துக்கு முன்பே தொடங்கி ஒன்றை பார்த்து ஒன்றை எழுதி தொடர்ந்து வந்தனாகும். ஒன்றை பார்த்து உனக்கு காப்பி அடிச்சு எது வந்துன்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, இவற்றை பெரும்பாலும் சிவாச்சாரியில் வைத்திருந்தார்கள். காலப்போக்கில் ஒரு ஏடு சிதிலமாகி போகிற நிலையில் ஒருவர் அதை பார்த்து மற்றொன்று எழுதி வைத்து கொண்ட போது தான் அவசியம் என்று கருதியவற்றையும் புதிதாக எழுதி சேர்த்து கொண்டார். நமக்கு இன்று கிடைக்கின்ற ஆகம சுவடிகள் மூல சுவடிகள் அல்ல. வழிபாடு என்பது மாறிக்கொண்டு வருகிற ஒரு நெறி. வழிபாடு என்பது மாறிக்கொண்டு வருகிற ஒரு நெறி. அதை கூறுகின்ற ஆகமும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விரிவான பல உதாரணங்களை நீதியரசர் மகாராஜன் அவர்கள் 1982 அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆய்வறிக்கையில் இவ்வளோ விரிவாக பேசியிருக்கிறார். சமஸ்கிருத பள்ளிகள் நடத்தினா யார் படிக்க முடியும், எல்லாரும் போய் படிக்க முடியுமா, முடியாது. அப்போ எல்லா சாதியை சார்ந்த குழந்தைகளுமான அரசு பள்ளிகள் நடக்கலாமே, அது கோவிலேருந்து செலவழிக்கணும், அப்படி பல நல்ல காரியம் செய்யலாம்னு சொல்லிட்டு பக்தர்கள் கோரிக்கை வந்தது பிறகுதான் அறநிலையத்துறை உருவாக்கப்படுகிறது. இந்த 5 இளைஞர்கள் இளம் பக்தர்கள் 23 வயசுக்குள்ள இந்த பசங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு உயிர் போனால் கிடைக்குமா, ஆனால் 5 உயிர்கள் அனாவசியமாக அந்த பத்தில் போயிட்டு சாக வேண்டிய ஒரு சூழ் உருவாயிடுச்சு. அதை தடுக்கப்பட்டிருக்க முடியும். அதுவும் சென்னையில் நீங்கள் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் எல்லார் கண் எதிர்க்க ஒரு 5 பேர் முழுகி சாகனா எந்த குறைந்தபட்ச பாதுகாப்பு வசதியும் அந்த பக்தர்களுக்கோ பண்ணாதோட விளைவு தானே அது. உள்ளே போகிற சொல்கிறீங்க, இப்போ நம்ம அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஆரம்பித்தோம் இல்லையா, அர்ச்சகர் பயிற்சி பள்ளி அரசாங்கம் ஆரம்பித்தோடனே அதுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் வந்து கேட்டபோது இவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து இந்த பார்ப்பனர் அமைப்பு சங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரும் வந்து இந்த மாணவர்களுக்கு போயிட்டு வந்துடுறேன்னா பாடம் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிராமணர் சங்கம், தமிழ்நாடு அந்தனர் சங்கம், தென்னிந்திய பிராமணர் சங்கம், ஆதி சிவாச்சார சங்கம், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன எச்சரிக்கை கொடுக்குறான்னா, யாராவது இந்த அர்ச்சகர் மாணவர்கள் போயிட்டு பயிற்றுவிக்க முன் வந்தால் அவர்களை இந்து மதத்திலிருந்தும் பார்ப்பன சாதியிலிருந்தும் விலக்கி வைப்போம்னு சொல்லிட்டு இந்த சங்கங்கள்லாம் மிரட்டுறாங்க. சக்திவேல் முருகனாக இருக்கார், அவர் இறை வழிபாட்டில் பெரிய ஸ்காலர், அவரே மிரட்டுறாங்களே பிஜேபிக்காரங்க போயிட்டு. சுகிசிவம் ஆன்மீக பேச்சாளர் பேச்சு, அவர் முருகா என் பெருமான் முருகான்றார், இவன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் அவரை கீழே இருந்துட்டு. அப்போ என்ன அர்த்தம், அவர் முருகான்னு கூப்பிட்டு அவன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் பாஜகக்காரன். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வந்து இங்கே வந்து பக்தி இல்லை, பக்தியின் பெயரால் கடவுளின் பெயரால் அங்கே இருக்கக்கூடிய பொருளீட்டுவதை பொருளாதாரத்தை வளங்களை தனிப்பட்ட சில சாதியை சார்ந்த நபர்கள் மட்டுமே கொள்ளையடிப்பதற்கும் அல்ல தங்கள் கையில் வைத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய வேலை தான். சுகிசிவம் அவர்கள் பேசுறாரு, அவர் என்ன பேசுறாருன்னா, இந்து மதத்தை காப்பாற்றணும், இந்து மதம் நிற்கணும், கோவில்கள் இருக்கணும், பக்தர்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்றதான் சுகிசிவம் பேசுறார். அவர் நாத்திகம் பேசல, இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக, சமயத்தை காப்பாற்றுவதற்காக, கோவில்களை காப்பாற்றுவதற்காக, கோவில் வரக்கூடிய பக்தர் நலனுக்காக சுகிசிவம் பேசுறார். அதையே உங்களால பொறுத்துக்க முடியலன்னா அப்போ பாஜக RSS கட்சி இந்துக்களுக்கான கட்சியா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு, அவங்க இந்துக்களுக்கான கட்சி இல்லை,
ஒரு பார்ப்பனருடைய கருத்துக்களுக்காக அவர்களுடைய தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக இருக்கக்கூடிய கட்சி தான் ஆர்எஸ்எஸ் பாஜக. அப்போது பாஜக என்பது இந்துக்களுக்கான கட்சி இல்லை என்பதை முழுவதுமாக நிரூபிக்கிறது. வாக்கரிசலுக்காக ஓட்டுக்காக பிஜேபி இந்துக்களுக்கான கட்சின்னு என்று பொய் பேசுகிறது. ஆனால் நடைமுறையில் அவர்கள் இந்து மக்களுக்கான கட்சியே கிடையாது. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ் நிலைநிறுத்தி உயர் சாதி என சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் அவர்கள் சார்ந்த நலனுக்காக தான் பாஜக இமைப்போதும் சோறாமல் செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம இதனால் அறிய முடிகிறது. அப்புறம் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாத எழுந்து நிற்காத வந்து எவ்வளோ சப்பக்கட்டு கட்டுறாரு பாருங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு ஆதிக்க கருத்தியல் உங்கள் மனநிலையில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் டெமோக்ராஃபிக், அதாவது இந்தியாவுடைய இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்கும் போது இருந்தக்கூடிய பார்த்தீங்களா அது மாறிச்சுன்னா பிரச்சனை வந்துடும்ன்றார். அப்படின்னா நான் அர்த்தம் நான் யார் ஆதிக்கத்தில் பண்ணணும்னு முடிவு இருந்து இருக்கணுந்தோ அதே இருக்கணும், அது மாறினா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி ஒரு பேசாமல் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து பிஜேபியில் சேர்ந்து பேசின பிரச்சனை கிடையாது. நீதித்துறையில் இருக்கிற ஜிஆர் சுவாமிநாதன் போன்றவர்கள் தான் நீதித்துறைக்கே கலங்கம். அதாவது எச் ராஜா வந்து ஹைகோர்ட்டாக பேசினார், அவரை மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு சொந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தன்னை வந்து தன்னுடைய ஹைகோர்ட்டு துறையை இழிவுபடுத்திய ஆளை பக்கத்தில் வைத்து கொண்டு பாராட்டக்கூடிய வார்த்தை இருக்குன்னா அதெல்லாம் எவ்வளோ ஒரு எவ்வளோ கடைத்திருந்த சனாதானத்தினுடைய ஊறி போயிருந்தால் தான் அதையெல்லாம் விட்டுட்டு கூட அவர் வந்து பேசக்கூடிய இடத்துக்கு ஜிஆர் சுவாமிநாதன் வந்திருக்கின்றார். இப்போ எச் ராஜா பேசுகிறார், நம்ம எதை கோபப்படுறோமா, அரசியல் ரீதியாக பேசுகிறோம். அண்ணாமலை பேசுகிறார், அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு வந்து பேசுகிறார். எச் ராஜா மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ வந்து இவர் வந்து என்னன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்து அரசியல் பணி போயிருந்தேன்னா அவருக்கு பேசலாம் நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போ அவர் பண்ணக்கூடியது என்னென்னா அவர் எதன் பேரால் உறுதி எடுத்து நீதிபதியாக இருக்குன்னு சொன்னாரோ அதற்கு விரோதமாக செயல்படுகிறார். நீங்கள் வகிக்கக்கூடிய நீதி அரசர் பணிக்கு உகந்த முறையில் உங்கள் பேச்சு அமைந்திருக்கு என்பதை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி என்னென்னா அதை ரீவைன் பண்ணி பார்த்து ஜிஆர் சுவாமிநாதன் புரிந்து கொள்ள வேண்டும்.